hi students, i am Tangaraj 11th max chapter 1 sets relations and functions. exercise 1.3, question number 17. the function for exchange american dollars for singapore dollar on a given day is f of x equal to 1.23 into x, where x represents the number of american dollars. on the same day, the function for exchanging singapore dollar so, Indian rupee is g of y equal to fifty point five zero one, where y represent the number of Singapore dollars. Write a function which will give the exchange rate of American dollars in terms of Indian rupee. The question the ஒன் டேல அமெரிக்கன் டாலர சிங்கப்பூர் டாலரா எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க எஃப் எக்ஸ் ஈக்வல் டு ஒன் பாயிண்ட் டூ த்ரீ இன்டூ எக்ஸ் அதுல எக்ஸ் ரிப்ரஸன் தி அமெரிக்கன் டாலர்ஸ் எக்ஸ் வந்து அமெரிக்கன் டாலர்ஸ் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா எஃப் எக்ஸ் மென்ஷன் பண்ணும் சிங்கப்பூர் டாலரை மென்ஷன் பண்ணும் இது சிங்கப்பூர் டாலர் இது அமெரிக்கன் டாலர்ஸ் ஓகேவா த நெக்ஸ்ட் அதே சேம் டேல சிங்கப்பூர் டாலரை இந்தியன் ரூபியா

அப்போ அமெரிக்கன் டாலரை இந்தியன் ரூபீஸாக சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அதோடய ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டுருக்காங்க அமெரிக்கன் டாலர் இது தான் அமெரிக்கன் டாலர் சிங்கப்பூர் டாலர் ஒய் ஓகேவா இது ரெண்டுமே கிவன் தெட் அது ரைட் பண்ணியிருக்கோம் இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எக்ஸ் க்குவல் டூ ஒன் பாயிண்ட் டூ த்ரீ எக்ஸ் இது செகண்ட் ஒன்று வந்து ஜிஎஃப்ஓ ஈக்குவல் டூ பிப்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஒய் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனில் ரைட் பண்ணியிருக்கோம்

நெக்ஸ்ட் ஜிஎஃப் இந்தியன் ரூபி ஈக்வல் டு பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஒய் எதை பண்ணுது சிங்கப்பூர் டாலர் இது ஈக்வஷன் டூ இப்போ ஈக்வஷன் டூ என்ன பண்றேன்னா பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம் பிப்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சிங்கப்பூர் டாலர் ஈக்வல் இந்தியன் ரூபி அப்போ சிங்கப்பூர் டாலர் இந்த இந்தியன் ரூபி த மல்டிப்ளை பிப்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சேஞ்ச் டு டிவைடு த நெக்ஸ்ட் இந்த சிங்கப்பூர் டாலர் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் டாலர் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் டூ த்ரீ அமெரிக்கன் டாலர் அப்போ இந்த சிங்கப்பூர் டாலர் பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ அமெரிக்கன் டாலர் ஐட் பண்ணிக்கலாம் ஓகே அந்த ரெண்டு ஈக்குவல்னால இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் ஈக்குவல் டு இந்தியன் ரூபி டிவைட் பை பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நெக்ஸ்ட் இது கிராஸ் மல்டிஷம் பண்றோம் கிராஸ் மல்டிஷம் பண்ணா ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ஃபைவ் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ

Integral G of Y. That's all. Then we will the function. Question number 8. The owner of a small restaurant can prepare a particular meal at a cost of rupees 100. He estimates that if the menu price of the meal is X rupees, then the number of customers who will order that meal at the price in an evening is given by the function d of x equal to 200 minus x express his day revenue, total cost and profit on his meal as function of x பிதில் என்ன குடுத்துவாங்க நான் ஒரு small restaurant owner வந்து one dayல sorry, ஒரு particular food வந்து 100 rupees சலாள் வந்து PREPARE பண்டுராரும் the next அதோட அந்த ஃபுட்டோட ரேட் என்னன்னா எக்ஸ் கொடுத்துறாங்க இந்த நெக்ஸ்ட் சேம் டேல அந்த ஃபுட் வாங்க வரக்கூடிய நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஓகேவா அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் கொடுத்துறாங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டுருக்காங்கன்னா அந்த அவரோட ரெவென்யூ சாரி டே ரெவென்யூ கேட்டுறாங்க அந்த ஒன் டேவோட இன்கம் என்னன்னு கேட்டுறாங்க நெக்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் மொத்த செலவு என்னன்னு கேட்டுறாங்க அண்டு ப்ராஃபிட் அவரோட லாபம் ஒன்று கேட்டுருந்தாங்க ஓகே ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டூ ரூபீஸ் ஹண்ட்ரடு சாரி காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல்டு ருபீஸ் ஹண்ட்ரடு செல்லிங் ப்ரைஸ் ஈக்வல் டு ரூபீஸ் எக்ஸு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அதான் டிஎஃப்எக்ஸு ஈக்குவல் டூ ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் இது கிவன் தட் என்னெலாம் கேட்டிருந்தாங்க டே ரெவன்யூ கேட்டிருந்தாங்க இப்போ டே ரெவென்யூன்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன்ட் செல்லிங் நம்பர் ஆஃப் கஸ்டமர் என்ன டூ ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் செல்லிங் பிரைஸ்னா எக்ஸ் தட்ஸ் ஆல் இவ்வளோதான் எனக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் மொத்த செலவு என்னன்னு கேட்டாங்க அப்ப நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன்டு காஸ்ட் பிரைஸ் இது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் டூ ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் காஸ்ட் பிரைஸ் என்ன ரூபீஸ் ஹண்ட்ரட் இன்டு ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ப்ராஃபிட் கேட்டாங்க இப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன்டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இது நம்பர் ஆஃப் Customers 200-X. Selling Price ना X, Minus Cost Price ना na 100. நம்ம இது வர WRITE பண்ணலம் போது. முக்கிவாம். Next, Book Packல answer கொண்டு இந்தச் செய்ல பிராடிக்கப் பண்டிருக்கும். 200-X into X, minus 200-X into 100. தேர் அண்டுக்க answer. Okay, that's all. Question number 19, the formula for converting from Fahrenheit

நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அகைன் வந்து இன்வர்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆனால் கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு நம்ம கிவன் ஒய்யை வந்து நம்ம f(x) ன்னு ரைட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒய் f(x) டு எஃப் எக்ஸ் எஃப் ஒய் ரெண்டும் சேம் தான் அதனால இந்த கிவன் ஃபங்க்ஷனை நம்ம எஃப் ன்னு ரைட் பண்ணிருக்கோம் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் டிவைட் பை நைன் மைனஸ் ஒன் டிவைட் பை நைன் இப்போ எஃப்எஃப் எக்ஸ் போல ஒய் அப்ளை பண்ணு

நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் ஒய் பை y ஒய்க்கு பதில் எக்ஸ் அப்ளை பண்ண போறோம் இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 160 நைன் எக்ஸ் பிளஸ் ஒன் சிக்ஸ்டி டிவைட் பை ஃபைவ் நைன் எக்ஸ் பை ஃபைவ் இந்த நியூமரேட்டர் டூ டைம்ஸுக்குமே இந்த ஃபைவ் காமன் தான் அதனால் டூ டைம் செப்ரேட் பண்ணுறோம் ஃபைவ் நைன் எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸ்டி நைன் எக்ஸ் இது strike பண்ண பண்ணா 32. இப்போ இதுக்கு inverse fine பண்ணேசு. குடுத்திருக்கு function இக்கு இன்ன fine பண்ணிருக்கு inverse fine பண்ணிருக்கும். இது ஒரு function ஆனு கேட்டுகாங்க. inverse வந்து ஒரு function ஆனு கேட்டுகாங்க. பருங்க, it is a function. for each x value, we can obtain f inverse of x. தான் உணுக்க answer. that's all.

அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அகைன் வந்து அந்த இன்வர்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க ஓகேவா இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வெரிஃபை தி சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அபவுட் தி லைன் y ஈக்குவல் டு x அந்த y ஈக்குவல் டு x அந்த லைன் வந்து சிமெட்ரிக்கல் னு ப்ரூஃப் பண்ணு ஓகேவா ஃபர்ஸ்ட் தி गिवन f(x) ரைட் கொண்டிருக்கோம் f(x) 3x minus 4 நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தெரியும் ஓகேவா இப்போ எஃப் ஆஃப்எக்ஸ் இப்போ ஒய் அப்ளை பண்ணியிருக்கும் ஒய் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் இந்த ஒய் மைனஸ் ஃபோர் சேஞ்ச் டு ப்ளஸ் 4 த த்ரீ எக்ஸு நெக்ஸ்ட்டு ப்ளேஸை இன்டர் சேஞ்ச் 3x, Next, place and 3X equal to y எக்ஸ் இப்போ y த்ரீ டு டிவைட் இது ஒரு ஃபங்க்ஷனல் கேட்டிருக்காங்க நம்ம இருந்து ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம் for அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ் இன்வர்ஸ் ஃபைன் பண்ணிட்டு நம்ம வந்து அதை ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ் டு ஒய் பிளஸ் ஃபோர் டிவைட் பை இன்வர்ஸ் ஆஃப் தெரியும் அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எஃப் இன்வர்ஸ் ஆஃப் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இப்போ எக்ஸுக்கு பதிலாக எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்ளை பண்ணுறோம் இன்வர்ஸ் ஃபார்ம் ஈக்குவல் ஒய் பிளஸ் ஃபோர் த்ரீ

ஃபார் இச் ஒய் வேல்யூ அப்டென் எ யூனிக் எக்ஸ்வேல்யூ ஒய்யுல ஒவ்வொரு வேலைக்கும் எக்ஸ்எல் வந்து யூனிக்கான இளமானஸ் இருக்கும் தர் ஃபோர் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஓகே நெக்ஸ்ட்டு எஃப் இன்வஸ் எக்ஸ்என் ஒய்ன் ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா எஃப் இன்வஸ் ஒய் ஏ எக்ஸ்ன்னு எழுதலாம் எஃப் இன்வஸ் எக்ஸ்எ ஒய்ன் ரைட் பண்ணிக்கலாம் அப்போ எஃப் இன்வஸ் ஒய் பதில் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ் அப்ளை பண்ணுறோம் எக்ஸ்இக்வல்ரு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைட் பை த்ரீ

நெக்ஸ்ட் இந்த இக்வேஷனுக்கு நம்ம எடுக்கிற நம்பர் வந்து கரெக்டா த்ரீ கேன்சல் ஆகுற மாதிரி நம்பர் எடுக்கணும் ஓகேவா இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போட்டிருக்கேன் மைனஸ் ஒன் போட்டா மைனஸ் ஒன் பிளஸ் ஃபோர் என்ன வரும் பிளஸ் த்ரீன்னு வந்துடும் த்ரீ பை த்ரீ ஒன்னு நெக்ஸ்ட் டூ போடுறேன் டூ பிளஸ் ஃபோர் என்ன சிக்ஸ் சிக்ஸ் பை த்ரீ டூ நெக்ஸ்ட் ஃபைவ் அப்ளை பண்றேன் ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஃபைவ் பிளஸ் ஃபோர் நைன் நைன் பை த்ரீ 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 சார் நைன்

इट इस